உங்களுக்கு வரலட்சுமி பண்டிகை வரதுக்காக இந்த மாதிரி வரலட்சுமி உருவமும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெக்கரேஷனோடயே இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனார பட்டு சாரீஸ்லயே வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஜரிகை ஒர்க்கோடயே வரும். இது நம்ம கிட்டே இருக்கிறதே வந்து பெரிய சைஸ். உங்களுக்கு இதோட பெருசு வேணாலும் கூட கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஃபேஸ் மட்டும் செப்பரேட்டா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு கிரீடம்லயே உங்களுக்கு காசு மாலை மாதிரி வச்சு உங்களுக்கு வரும். ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு யூனிக்கா இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெட் வந்து உங்களுக்கு ஜிமிக்கி கமலோடையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரலுமே கொடுத்துருப்பாங்க. தோமாலன்னு சொல்லுவாங்கன்னா அந்த தோல் பட்டையில இது வந்து கட்டுறதுங்கன்னா இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கிராண்டாவும் இருக்கும், உங்களுக்கு யூனிக்காவும் இருக்கும். வரலட்சுமி அம்மன் வைக்கிற பீடம் இது. நம்ம வரலட்சுமி அம்மனும் வச்சுக்கலாம், இல்ல நம்ம வீட்டுல ஏதோ ஸ்டாச்சஸ் இருந்தா கூட நம்ம வச்சுக்கலாம். சாமியோட கை கால் கூட உங்களுக்கு செப்பரேட்டா இருக்குங்க. மாங்கா டைப்ல இந்த மாதிரி பேர்ல் டைப்ல கூட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாவும் இருக்குங்கண்ணா. இந்த மஞ்சள்ல முகம் பண்றவங்க வந்து இந்த மாதிரி கண்ணு மூக்கு தனியா செப்பரேட் செப்பரேட்டா வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி செட்டாவும் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டியான சாமி அலங்காரத்துக்கு யூஸ் பண்ற ஜவுரிங். இது எல்லாமே இந்த மாதிரி விக்கிரத்துக்கு வந்து டிரெஸ்ஸுங்கன்னா ஸ்கர்ட் மாதிரி வரும், மேல இந்த மாதிரி தாவணி டைப்ல வரும். இதுல உங்களுக்கு சைசஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் கலர்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட வந்து 1 inches இருந்து இருக்குங்கண்ணா டிரெஸ்ஸஸ் எல்லாம். கடை பேர் பாத்தீங்கன்னா பாலாஜி கிராஃப்ட் கேலரி. நம்ம கடை பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. நம்ம மெயின் லொகேஷன்ல இருக்குங்கன்னா ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. நகை கடை வீதி யாக்கு சொன்னா சேலம்ல இருக்கு தெரியும். வரலட்சுமி பண்டிகை வரதுக்காக இந்த மாதிரி வரலட்சுமி உருவமும் இருக்கு, இந்த மாதிரி ஃபேஸ் தனியாவும் இருக்கு. நம்ம இப்படி வரலட்சுமி உருவமும் ஃபேஸ் இப்படி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓ சூப்பருங்க. இதுலயே நிறைய சைசஸ் இருக்குங்க. இதுலயே உங்களுக்கு 6 sizes இருக்கு. உங்களுக்கு டிஃபரண்ட் கலர்ஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ்ல வரும். இது ஸ்டார்டிங் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல கொடுத்திருப்பாங்க. இது ஸ்மால் சைஸ் வந்து உங்களுக்கு டிஃபரண்ட் சாரீஸ் வரும். இது பாருங்களேன், உங்களுக்கு பிங்க் கலர் சாரீஸ் கட்டியிருப்பாங்க. இந்த சாரீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ்க்கு பாருங்க டிஃபரெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது உங்களுக்கு யூனிக்காவும் இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையில வந்து பேங்கிள்ஸ் மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன மெட்டீரியல்ல பண்ணுவீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹுட் அண்ட் பேஸ் வரும், மேல வந்து காப்பர் சொம்பு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சைஸ் வரும்னா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியும் இருக்கு, பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்க, பிளவுஸ் உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராஸ்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனாரா பட்டு சாரீஸ்லயே வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஜரிகை ஒர்க்கோடயே வரும். இந்த ஃபேஸ்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குங்க. இந்த ஃபேஸ்ல உங்களுக்கு சிம்பிள் ஃபேஸும் இருக்கு, இந்த மாதிரி கிராண்டான ஃபேஸும் இருக்கு. ஓகே, அடுத்த சைஸ் அதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வரும்னா, இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஜுவல்ஸோடயே உங்களுக்கு ஃபுல் டெக்கரேஷனோடயே இருக்குங்க. ஓ, இந்த ஃபேஸ்ல அப்படியே கிரீடமே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. செம்ம அழகா இருக்குலங்க இது பாக்குறதுக்கு. டிஃபரண்டா இருக்குங்க இது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சீசன்லயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டான உங்களுக்கு சாரீஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பனாரா பட்டு, எல்லாமே உங்களுக்கு ஜரிகை ஒர்க்ஸ் வருங்க. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வருங்கனா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டிஃபரண்ட் ஆகும். ஒவ்வொரு சீசன்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கு. இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஃபேஸாவும் இருக்கு, உங்களுக்கு கிராண்டா வேணாலும் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த சைஸ் வரும்னா, இது அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெக்கரேஷனோடயே வரும். ஓகேங்க. இப்போ இந்த ஃபேஸ் வந்து இந்த உருவம் வாங்கும்போது இந்த ஃபேஸும் கொடுத்துருவீங்களா இல்ல தனித்தனியா தான் வாங்கணுங்களா? இல்ல, நீங்க தனித்தனியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு இல்ல அட்டாச்சோட வேணும்னா கூட நம்ம அட்டாச் பண்ணி கூட பண்ணலாம். ஆனா பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும் இல்லீங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெரிய சைஸ் வரலட்சுமி டால். இது நம்ம கிட்டே இருக்கிறதே வந்து பெரிய சைஸ். உங்களுக்கு இதோட பெருசு வேணாலும் கூட கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வச்ச மாதிரி இருக்கு, ஃபுல் டெக்கரேஷனோடயே வருங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல வரும். உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு மல்டி கலர் வேணும்னா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பிரைஸ் வருங்க? இது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு டால் மட்டும் 500 rupees வரும். எதுங்க அது? இதுல இது ஸ்டார்டிங் சைஸ் வரும். உங்களுக்கு 6 inches வரும், 500 rupees வரும். இப்போ ஃபேஸ்னா ஃபேஸ் தனி ரேட் வருங்களா? ஃபேஸ் வந்து 75 rupees வருங்க. ஓகே, அப்ப இந்த டோட்டல் செட்டா சேர்க்கும்போது 575 வருங்க. ஆமாங்க. இந்த மாதிரி சைஸ் பொறுத்து ஒவ்வொண்ணா மாறும். ஒவ்வொண்ணா மாறும். உங்களுக்கு ஃபேஸ் அதே மாதிரி டெக்கரேஷன் ஃபேஸ் எடுத்தீங்கன்னா அது ஒவ்வொரு காஸ்ட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபேஸ் மட்டும் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஃபேஸ் வரும், ஜஸ்ட் உங்களுக்கு 75 rupees தாங்க வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ல வருங்கண்ணா. இது வந்து மெட்டல் ஃபேஸ்ங்க. இது வந்து மெட்டல் ஃபேஸ் வருங்கண்ணா. இதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம நாட் போடு கூட தேங்காய் வச்சு கட்டிக்கலாங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வரும். இதுலயே உங்களுக்கு ஃபுல் கிராண்டா வேணும், இந்த மாதிரி ஹேர் வச்ச மாதிரி வேணா கூட இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. இதுல மெட்டல் ஃபேஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி எனாமலோடய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஹார்ச் டைப்ல வரும், கஜலட்சுமி ஃபேஸ் கேட்பாங்க. அதான் உங்களுக்கு இந்த மாதிரி எலிஃபென்ட் வந்து இந்த மாதிரி ஹார்ச் பேட்டர்ன்ல வரும். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஃபேஸ்ல வரும் உங்களுக்கு. அப்படியே கிளிட்டர் ஆகுற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. ஆனா இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராண்டா கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் சைஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெட் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபைபர்ல வரும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ்ல வந்து பிக் சைஸ் வரலுமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வச்ச மாதிரி வரும். இந்த
பேட்டர்ன் வந்து இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ফুল கிராண்டோட வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காசு மாலை மேல வச்சு உங்களுக்கு கிரீடம்லயே உங்களுக்கு காசு மாலை மாதிரி வச்சு உங்களுக்கு வரும். ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டும் வந்து உங்களுக்கு ஜிமிக்கி கம்மலோடையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல் ஹேரோடையே வரும்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராண்டோட இது நெக்ஸ்ட் பெரிய சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலுமே. ஓகே, இது தனியாக ஃபேஸ் வாங்குறவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து பின்னாடி நாட் கொடுத்துருப்போம். இதில் வந்து தேங்காயில் வச்சு அப்படியே நம்ம நாட்டில் கட்டிக்கலாம், பூஜைக்கு வச்சுக்கலாம் அப்படியேங்க. ஆனால் இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டலட்சுமி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அஷ்டலட்சுமி கலர்ஸுமே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபரில் வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் மெட்டல்லையே வேணும், சிம்பிளாக வேணும் அப்படின்றது கூட இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி மெட்டீரியலில் வரும். ஓ, இதுவுமே அந்த கலர்ஸ் எல்லாமே? ஆமாங்க, இதெல்லாமே அஷ்டலட்சுமி ஃபேஸ். ஓகே, ஒரு சிலர் சில்வரில் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு இருக்குங்களா? ஆ, நம்ம கிட்ட வந்து ஜெர்மன் சில்வரில் இருக்குங்கண்ணா. ஓகே, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரலுமே இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல வரும். இது வந்து உங்களுக்கு டல் பாலிஷ்ல வரும். ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. ஓகேங்க, இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? இதுவுமே அந்த மாதிரி சொம்புல அந்த மாதிரி வச்சுப்பாங்க? ஆ, இது கலர் சிஸ்டம்ல வச்சுப்பாங்க, இல்ல அம்மன் டால்ல வந்து இந்த மாதிரி நாட் போட்டு கொடுத்து கட்டிப்பாங்க. ஓகே சிஸ்டர், இவங்க என்ன சாமிங்க? பேரா இருக்காங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் பார்வதி வருவாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டோடயே வருவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த தலை தனியா அப்புறமேட்டு உருவம் தனியா செப்பரேட் செப்பரேட்டா நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி வந்தது. இது வந்து உங்களுக்கு ஃபுல் அட்டாச்சோடயே வருங்கண்ணா. ஓகே, ஓ, சோ அப்படியே கம்ப்ளீட் ரெடிமேடுங்க? கம்ப்ளீட் ரெடிமேடே வரும். நம்ம வந்து பூஜை ரூம்லயும் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, சிவன் பார்வதி மாதிரி வேற யாராவது வேற என்ன சாமி இருக்கு? ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் லட்சுமி வருவாங்க. இதுவுமே பேரா தான் இருக்கும். இது பேரா தான் வரும். நம்ம பூஜை ரூம்ல கூட வச்சுக்கலாம். பூஜை ரூம்லயும் வச்சுக்கலாம். பூஜை ரூம்லயே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்டிவிஜுவலா சிவன் மட்டும் வேணும் இல்ல பெருமாள் மட்டும் வேணும்னு கேட்டாங்க, அப்படி கிடைக்குமா? ஆ, செப்பரேட் செப்பரேட்டாவும் இருக்குங்கண்ணா. ஓகேங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் வரும் உங்களுக்கு. இதுலயே உங்களுக்கு ফুল டெக்கரேஷனோடயே மாலை இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே வரும். இது உங்களுக்கு ஃபுல்லா அட்டாச்சோட தான்ங்க வரும். ஓகே, எல்லாமே ரெடிமேட் இல்லங்க? எல்லாமே ரெடிமேட் தான். என்ன பிரைஸ் வரும் இதெல்லாம் ஸ்டார்ட் ஃப்ரம்? உங்களுக்கு ஸ்டார்டிங் ஜஸ்ட் உங்களுக்கு 1600 தான்ங்க வரும். ஓகேங்க, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோமாலன்னு சொல்வாங்கனா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம்ல வந்து சாமி வச்சிருப்பாங்க, அந்த தோல் பட்டையில இது வந்து கட்டுறதுங்கண்ணா. இப்ப பாருங்கள, ஜஸ்ட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறீங்கண்ணா. இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கிராண்டாவும் இருக்கும், உங்களுக்கு யூனிக்காவும் இருக்கும். ஓகே, இதுல சைசஸ் இருக்குங்களா நிறைய? ஆ, இதுல உங்களுக்கு எல்லா சைசஸுமே இருக்குங்கண்ணா. ஜஸ்ட் உங்களுக்கு 5 இன்சஸ்ல இருந்து இருக்கு. என்ன ரேட் வரும் 5 இன்சஸ்ல? உங்களுக்கு 125 ரூபீஸ் தான் வரும் உங்களுக்கு. டிஃபரண்ட் கலர்ஸும் வருங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி பெல் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கர்ஸோடயே வருங்கண்ணா உங்களுக்கு. எவ்வளவு பெரிய சாமியா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஆ, அது தகுந்த மாதிரியே வச்சுக்கலாம்ண்ணா. நம்ம கிட்ட வந்து 2 ஃபீட்ல இருந்து இருக்குங்கண்ணா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமியோட கை கால் கூட உங்களுக்கு செப்பரேட்டா இருக்குங்க. இப்போ இந்த கை கால் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஆனா இந்த மாதிரி குடத்துல வச்சு இந்த மாதிரி கால் இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு உங்களுக்கு ஃபுல் சாரீஸ் எல்லாம் கட்டி டெக்கரேஷனோட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வரலட்சுமி அம்மன் மாதிரியே இருப்பாங்க. ஓ, இதுல வந்து டெக்கரேட் பண்றவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆ, டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதுல வந்து பேசிக் பிரைஸ்ன்றது எவ்வளவுங்க? ஸ்டார்டிங் உங்களுக்கு 400 ல இருந்து இருக்குங்கனா. 4 சைசஸ் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த சைசஸ் வேணாலுமே இருக்கு. சிஸ்டர், இது என்னதுங்க? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் பீடம்னா, இது வந்து வரலட்சுமி அம்மன் வைக்கிற பீடம். இது நம்ம வரலட்சுமி அம்மனும் வச்சுக்கலாம், இல்ல நம்ம வீட்லயே ஏதோ ஸ்டேச்சஸ் இருந்தா கூட நம்ம வச்சுக்கலாம். அம்மன் வச்சு காட்ட முடியுமா? ஆ, வச்சு காட்டுறேன் பாருங்க. ஓ, இந்த நோம்புக்குலாம் அப்படி வாங்கி வச்சுக்கலாம். ஆ, இந்த மாதிரி வச்சோம்னா ஃபுல் கிராண்டாக இருக்குங்களா, லோட்டஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்க, ஸோ நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாமி ரூமில் யூஸ் பண்ணுறதுனால பூஜை ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆ, யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, இதில் என்னென்ன சைசஸ் இருக்குங்க? இதில் உங்களுக்கு 3 சைசஸ் அவைலபிளாக இருக்குங்கண்ணா. இது ஒரு சைசஸ் வரும், இது ஒரு சைசஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராண்டாக இருக்குங்கண்ணா, உங்களுக்கு டபுள் கலரோடையே உங்களுக்கு வருங்கண்ணா. ஓகேங்க, இதில் சின்னதெல்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி கிடைக்கும்? ஆ, இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் பேட்டர்ன் வருங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. இது உள்ள வந்து சாமி வச்சுக்கலாங்களா? ஆ, இதுல வந்து சாமி வச்சுக்கலாங்க. இதுல உங்களுக்கு 5 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல நான் சாமி வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். செம்ம ரிச்சா இருக்குங்களே. இந்த கலருக்கும் சாமிக்கும் செம்மையா இருக்கு. இப்ப இது என்ன மெட்டீரியல்ங்க? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் பிளாஸ்டிக்ல வரும்ங்க. ஓகேங்க, இதுலயே பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டும் இருக்குங்க. ஆமாங்க, இதெல்லாம் ரெண்டு ரிமூவபிள் தான். இப்ப இதுலயே சில்வரும் கோல்டும் இருக்குங்க. ஆமாங்க. ஓகேங்க, என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது? உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 150 ல இருந்து இருக்குங்க. அது 150. இப்போ இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்ங்க? இது உங்களுக்கு ஜஸ்ட் 2000 ல இருந்து இருக்கு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமிக்கு டெக்கரேட் பண்ற எல்லாமே ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ்ங்க இது எல்லாமே. ஓகே, சாமி டெக்கரேட் பண்றதுக்கு இவ்ளோ ஜுவல்ஸ் இருக்குங்களா? ஆ, ஆமாங்கண்ணா. ஓகேங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு மாலை வரும்ங்கண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு காசு மாலை வரும். ஓகே, இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு 120 ரூபீஸ் தான் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கா டைப்ல இதெல்லாம் உங்களுக்கு கலர்ஸும் இருக்குங்கண்ணா, டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பர்ல் டைப்ல கூட இருக்கு. இதெல்லாம் வந்து
இல்ல இந்த மாதிரி செப்பரேட்டா உங்களுக்கு இந்த மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னா முகம் பண்ணி வைப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மட்டும் செப்பரேட்டாவும் கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாவும் இருக்குங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஷ் வருங்கண்ணா சாமிக்கு பின்னாடி வந்து ஹார்ஷ் வந்து பிரபாவளி வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் குட்டி குட்டி சிலைக்கெல்லாம் அந்த பிரபாவளி மாதிரி இருந்துச்சுக்கோ ஆமாங்க இதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி மெட்டல்லே இருக்கு இதும் பிரபாவளி டைப் தான் இல்லையா பிரபாவளி டைப் தான் நான் இன்ன ஒன்ன வச்சு காட்றேன் பாருங்க இந்த மாதிரி சிலை இந்த மாதிரி சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஷ் இந்த மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சம கிராண்டாவும் யூனிக்காவும் இருக்கும் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி பின்னாடி வந்து வச்சுக்கலாம் மஞ்சள்ல முகம் பண்றவங்க இந்த மாதிரி மூக்குத்தியாவும் யூஸ் பண்ணிப்பாங்க இது வந்து சங்கு சக்கரம் வரும்னா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராண்டா ஸ்டோனோட எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேங்கண்ணா இது சாமிக்கு பக்கத்துல அப்படியே வச்சுக்கலாங்களா ஆமாங்கண்ணா இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு குட்டி ஜுவல்ஸ் வரும்ண்ணா குட்டி குட்டி விக்கிரகம் வச்சிருக்க குட்டி ஜுவல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் பேட்டர்ன்லயே இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒட்டியானம்ஸ் கூட இருக்குங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி ஸ்மால் சைஸ்ல இருந்து இருக்குங்கண்ணா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாவும் இருக்கு இல்ல இந்த மாதிரி லக்ஷ்மி வச்ச மாதிரி இது பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு இதுல கயிறு போட்டு நாட் பண்ணி நாட் பண்ணி கட்டிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சலங்கை எல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க லக்ஷ்மியோட வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் கிரீடம் வருங்கண்ணா இதுலேயே உங்களுக்கு ரெண்டு சைசஸ் இருக்கு இது வந்து பாருங்களேன் உங்களுக்கு இந்த மஞ்சள்ல முகம் பண்றவங்க வந்து இந்த மாதிரி கண்ணு மூக்கு தனியா செப்பரேட் செப்பரேட்டா வாங்கிறது பதிலா இந்த மாதிரி செட்டாவும் இருக்குங்கண்ணா இது ரெண்டு செட் கண்ணு புருவம் எல்லாமே அப்படியே செட்டோடயே வரும்ண்ணா இந்த மாதிரி பதிச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் இல்ல திலகம் வேண்டாம் நாமம் வேணா கூட இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கூட இருக்குங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த கம்ப்ளீட் செட் என்ன பிரைஸ் வரும் ஜஸ்ட் உங்களுக்கு 125 தான் வரும் அவ்வளவுதான் கம்ப்ளீட் செட்ங்க ஓகே இது பக்கத்துல வச்சிருக்கீங்களா இது என்னது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாய் இலை வருங்கண்ணா இந்த சொம்புல வந்து வைப்பாங்க சொம்புல தேங்காய் வச்சு மாய் இலை வச்சு ஆனா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமிக்கு டெக்கரேட்டிவ் பண்ற மாதிரி இருக்குண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் ஃபேஸ் கூட சில பேர் வச்சிருப்பாங்க இதுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு பாருங்களேன் நாங்க டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இது எல்லாமே நீங்க டெக்கரேட் பண்ணது ஆமாங்கண்ணா நாங்க பண்ணதான் இது உங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கஸ்டமர்ஸ் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் பண்ணிக்கலாம் ஓகே சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க ஆமாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரதராஜ பெருமாள் வரும்னா இது வந்து மெட்டல்ல வரும் இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு யூனிக்கா இருக்கும் பாருங்களேன் இந்த ஒட்டி ரொம்ப கிராண்டா இருக்குங்க ஆமாங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு நகாஷ் பேட்டர்ன்ல தாங்க வரும் சிஸ்டர் இது என்ன ஆன்டிக் கோல்ட் மாதிரி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டியானம்னா இது வந்து ஓகே அப்படியே ஆன்டிக் கோல்ட் மாதிரி இருக்கு கோல்டோட ரெப்ளிகா தான் அது ஆமாங்கண்ணா ஓகே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டே உங்களுக்கு அஷ்டலட்சுமியோட வரும்னா இந்த மாதிரி ஸ்பிரிங் பேட்டர்ன் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பிரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 600 தாங்க 600 தானா சிஸ்டர் இப்ப இவ்வளவு ஜுவல் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்களா இதெல்லாம் எப்படிங்க இப்ப வீட்ல இருந்து பார்த்து ஒரு போன்ல பார்த்து ஆர்டர் போடுறது பெஸ்டா இருக்குமா இல்ல கடையில வந்து நேர்ல வந்து ஃபீல் பண்ணி பார்க்கிறது பெஸ்டா இருக்குங்களா நீங்க போன்ல ஒரு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டாவும் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸும் நீங்க பார்க்கலாம் ஓகே அதாவது இந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இதையும் டெலிவரி பண்ணுவீங்க பட் ஆனா ரெக்கமெண்டட் வந்து நேர்ல வந்து பார்க்கிறது பெஸ்டா இருக்கும் இல்லீங்களா மத்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ கால்லயோ இல்ல போட்டோ மூலமா பார்த்து வாங்கிக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமி அலங்காரத்துக்கு யூஸ் பண்ற ஜௌரிங்க இது எல்லாமே ஓகேங்க ஜௌரிலயே இவ்ளோ டைப் இருக்குங்களா ஆமாங்க உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்மால் சைஸ்ல இருந்து இருக்குங்க அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ்ல இருக்கு உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகாஷ் வர்க் மாதிரி ফুল கிராண்டோடயே இருக்கும் பாருங்க இதெல்லாம் என்னங்க ஒரு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இருக்கு சரி தனியா ஓன் யூஸ்க்கு கேட்ட தருவீங்களா அப்படியே ஓன் யூஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் ஓகேங்க நம்ம மாதிரி வாங்கிட்டு போறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் வரலட்சுமிக்கு இந்த மாதிரி பண்டிகைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அம்மனுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ்லயே இருக்குங்கண்ணா அப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு மலை வச்ச மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதே உங்களுக்கு கலர்ஸ் கூட இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க ஓகே இப்போ இந்த ஜவுரிலாம் இதெல்லாம் என்ன ரேட் வரும் இதெல்லாம் என்ன உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 100 ரூபீஸ் தாங்க 100 ரூபீஸ் சைஸ் பொறுத்து மாறும் எல்லாம் இல்லையா ஓகே அது என்னதுங்க இதெல்லாம்
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சம்னா இது வந்து இதோட ஜாயின்டடா வரும் இல்ல எனக்கு கிராண்டா செப்பரேட்டா மட்டும் வேணும் அப்படினாலும் இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாவும் இருக்கும்னா ஓகே சோ நம்ம தனியாவும் வாங்கிக்கலாம் ஆமாங்க இதுவே உங்களுக்கு கோல்ட் பேட்டர்ன் இருக்கு இல்ல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வெச்ச மாதிரி வேணா இருக்குங்க உங்களுக்கு ஓகேங்க இது என்னங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் வர்க்கு இல்ல ஹோனியஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேஷ் கிளிப்போட வரும் இந்த மாதிரி டிஃபரண்ட்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் வச்சு போனாங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கிராண்டா இருக்கும் அதுலயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெட் டைப்ல வருங்க இந்த மாதிரி பேக் சைடு நெட் டைப்ல இந்த மாதிரி கொண்ட மாதிரி வரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டாள் கொண்டான்னு சொல்லுவாங்க அதுலயே உங்களுக்கு சைஸஸ் இருக்கு டிஃபரண்ட் சைஸஸ் இருக்கு இது ஒரு கிரீடம் மாதிரி கூட வச்சுக்கலாம் போல கிரீடமாவே யூஸ் பண்ணிக்கலாம்னா அதுலயே உங்களுக்கு இது ஒரு பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு ஓகேங்க சிஸ்டர் நான் திடீர்னு துணி கடை எல்லாம் போட்டீங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி விக்ரத்துக்கு வந்து டிரெஸ்ஸுங்கன்னா இப்ப நம்ம பாக்க போறது இந்த மாதிரி டிரஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் ஓகேங்க சோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிரெஸஸும் இருக்குங்க ஆ குட்டி குட்டி டிரெஸஸ் இருக்கு இவ்வளவு குட்டி சளைக்குமா ஆமாங்க நம்ம கிட்ட வந்து 1 இன்ச்ஸ்ல இருந்தே இருக்குங்க டிரெஸஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்ட் மாதிரி வரும் மேல இந்த மாதிரி தாவணி டைப்ல வரும் இதுலயே உங்களுக்கு சைசஸ் இருக்கு டிஃபரன்ஸ் கலர்ஸ் இருக்கு இல்ல சில பேர் வந்து சாரி பேட்டர்ன் மாதிரியே கேட்பாங்க இந்த மாதிரி ஃபீல்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி சாரி பேட்டர்ன் மாதிரியே கேட்பாங்க இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் கலர்ஸ் சைசஸ் எல்லாமே இருக்குங்கன்னா ஜஸ்ட் நான் இப்ப வந்து ஒன்னு கட்டி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சாரி மாதிரி வச்சு கட்டிப்பாங்க சோ அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி சைசஸ் கிடைக்கும் சைசஸ் நம்ம கிட்ட இருக்குங்கனா இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து விநாயகருக்கான வேஸ்டியும் இருக்குங்கனா ஓகேங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குட்டியா 1 இன்சஸ்ல இருந்து இருக்குங்கனா ஓ இது விநாயகருக்கான வேஸ்டிங்களா அது ஆமாங்கனா இந்த மாதிரி வேஸ்ட் இந்த மாதிரி அங்கவஸ்திரம் கூட நம்ம கிட்ட இருக்கு இது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு ஆமாங்கனா நம்ம கிட்ட இந்த மாதிரி பெரிய சைஸ் வரலுமே இருக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் கலர்ஸும் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இது எல்லாமே டெலிவரி பண்ணலாம் இல்லீங்களா எல்லாமே டெலிவரி பண்ணிக்கலாம்ங்கனா இப்போ இந்த Dress-லாம் கூட எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணுவீங்க எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் அவங்க என்ன சைசஸ் கேட்டாலும் நம்ம கிட்டே இருக்குங்கனா அவங்க சைசஸ் மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா கூட நம்ம ரெடி பண்ணி சோ சைசஸ் மட்டும் கரெக்ட்டா சொல்லிட்டீங்கனா உங்களுக்கான Dress வந்து கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துரும் ஆமாங்க சிஸ்டர் கடையில இருக்க ஒரு 50% ஆஃப் ஐட்டम्स தான் காட்டி இருக்கோம் நம்ம மீதி வந்து ரிமைனிங் இருக்கு அதெல்லாம் எங்க செக் பண்ணலாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்குனா ஓகேங்க அதுல வெப்சைட்ல எல்லா ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம் அது இல்லாம நீங்க வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணாலும் நாங்க ரெஸ்பான்ட் பண்ணுவோம் எல்லா கலெக்ஷன் வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்ப ஆர்டர் பிளேஸ் பண்றதும் வெப்சைட்ல கால்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேனுவலா கூட பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப டெலிவரிக்குன்றது ஏதோ எக்ஸ்ட்ரா சார்जेस வருங்களா ஆமாங்கண்ணா டெலிவரி சார்ஜஸ் வந்து ஊர் பொறுத்து வெயிட் பொறுத்து மாறுங்க ஓகே அண்ட் இது எல்லாமே ஓகேங்க கடைசியாக நம்ம வினோ விலாக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்ட்டு ஏதாவது ஒரு ஆஃபர் அப்படின்றது வேணும் இல்லை டிஸ்கவுண்ட்ன்றது வேணும் என்ன பண்ணி தரலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோக்காக நாங்கள் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸும் பிளான் பண்ணியிருக்கோங்கண்ணா ஓகே ஸோ அது வந்து ஆர்டர் வேல்யூ பொறுத்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் ஆமாம் ஆமாம் எல்லா ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் இருக்குங்கண்ணா ஓகே ஸோ நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கனாலும் சரி இல்லை நேரில் வந்தீங்கனாலும் சரி வினோ விலாக்ன்ற நேம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பிரைஸ்ன்றது வந்து உங்க ஆர்டர் பேஸ் பண்ணி வந்து இருக்கும் சிஸ்டர் நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுப்போம் ஓகே ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்